வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. கனடால 401 ஹைவேல நடந்த அந்த டிராஜடி பத்தின டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி விக்டிம்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா நேத்தி தான் வந்து சஸ்பெக்ட்ஸ் யாருங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சஸ்பெக்ட்ஸோட டீடைல்ஸையும் நான் இந்த வீடியோட எண்டில் அப்படியே சொல்லிட்டே வரேன். இந்த ஆக்சிடென்ட் பத்தி கனடால பேசாத வீடே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதனால நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த இன்சிடென்ட் எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போமேன்வில் அப்படின்னு இங்க ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எல்சிபிஓ ஸ்டோர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எல்சிபிஓங்கிறது ஒரு லிக்கர் ஸ்டோர், சரக்கு கடை. ஸோ அங்க வந்து ஒருத்தன் திருட போயிருக்கான். அங்க இருந்து ப்ராடக்ட்ஸ் திருடிட்டு வெளியே வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசர், ஆஃப் டியூட்டியில இருந்த போலீஸ் ஆபீசர் கன்ஃபர்ம் பண்ணி கேட்டிருக்காரு. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, கத்திய காட்டி அந்த போலீஸ் ஆபீசர் இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஒயிட் கலர் யூஹால் வேனை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இந்த ஆஃப் டியூட்டி போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 போலீஸ் வண்டி வந்து அந்த யூஹால் வேனை சேஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப மணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 7:50. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 கார்ல அவனை வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, பின்னாடி சேஸ் பண்றாங்க, நம்மளை துரத்திட்டு வராங்க அப்படின்னு ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா போய் ஹைவேல கொண்டு போய் வண்டியை விட்டாச்சு. அதுவும் எப்படின்னா ராங் டைரக்ஷன்ல வண்டியை விட்டாச்சு. ஹைவே 401 எவ்வளவு பிஸியான ஹைவேன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு வண்டியை உள்ள விட்டது பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து ராங் டைரக்ஷன்ல உள்ளார விட்டுட்டான். ஸோ இப்படி வந்துட்டு இருக்கு ஸ்பீடான இந்த யூஹால் வண்டி இப்படி வந்துட்டு இருக்கு. ஹைவேல என்னன்னா எல்லாருமே வந்து 100, 120 அந்த ஸ்பீட்ல தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்பீட்ல வரணும்ட்டு. பத்தாவதுக்கு யூஹால் வண்டி மட்டும் கிடையாது, பின்னாடி ஒரு 6 போலீஸ் வண்டியும் வந்து சேஸ் பண்ணிட்டு வருது. ஸோ அப்போ மொத்தம் ஹைவேல 7 வண்டி ராங் டைரக்ஷன்ல ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இன்சிடென்ட் சொன்னது 7:50க்குன்னு சொன்னேன்ல, இந்த ஹைவேல நுழைஞ்சு ஒரு 3 மினிட்ஸ்லயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஹால் போய் ஒரு காரை போய் இடிச்சிருச்சு. அந்த கார்ல மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு 3 வயசு குட்டி பாப்பா, அப்புறம் வந்து அந்த குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வந்த அந்த தாத்தா பாட்டி, இவங்க 5 பேர் காரில் இருந்தாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாத்தா பாட்டி அந்த குட்டி பையன் 3 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சிவியராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னும் அவங்க ரெக்கவரி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த வேனை ஓட்டிட்டு வந்த அந்த யூஹால் டிரைவர் இருக்கால, திருடிட்டு வந்தால அவனும் வந்து இறந்துட்டான். ஆனால் அந்த யூஹால் வேனில் இன்னொரு பேசஞ்சர் ஒருத்தன் இருந்திருக்கான், அவனுக்கும் வந்து பயங்கர இன்ஜூரி, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை பற்றி கனடாவில் பேசாத வீடே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாரையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தின ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஒரு பயங்கரமான ட்ராஜடி. இதுக்கு என்னன்னா, ஏன் எல்லாருமே கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எப்படி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை அலோ பண்ணாங்க, அவன் ராங் டைரக்ஷனில் போகிறான்னு தெரிஞ்சும் நீங்கள் எப்படி பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போனீங்க? பப்ளிக் சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், 100, 120 ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும்போது யூஹால் வேனையும் சேர்த்து 6 போலீஸ் வண்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் போது, அது பப்ளிக் சேஃப்டியை பத்தி யாருமே ஏன் அதை யோசிக்கவே இல்லை? அது எப்படி நீங்க அலோ பண்ணீங்க? நீங்க வந்து அந்த ஆபரேஷனை நீங்க கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா அவனே கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது எக்ஸிட் எடுத்து ரெசிடென்சியல் ஏரியா சைடு போயிருப்பான், ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ எப்படி போறன்ட்டு பின்னாடியே சேஸ் பண்ணி போனதுனாலதான் அவன் போய் அந்த ஒரு வேகத்துல போய் அப்படியே போய் இடிச்சு இப்ப தேவையில்லாம ஒரு ஃபேமிலி வந்து லூஸ் ஆயிடுச்சு இல்ல. அண்ட் யூஸ்வலா இந்த மாதிரி கடையில எல்லாம் எடுத்துட்டு போகுது இல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்க அவங்க. அண்ட் மோர் ஓவர், நீங்க வந்து $5,000 கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது காணா போயிடுச்சு அப்படின்னு நம்ம போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலுமே அவங்க வந்து அது ஒரு பெரிய கேஸா எடுத்துக்க மாட்டாங்க, மைனர் கேஸா தான் அதை பார்ப்பாங்க. $5,000 மேல போனா மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய கேஸ் அப்படின்னு எடுத்து இவங்க பார்ப்பாங்க. எல்லாருக்குமே டென்ஷன் ஆனதும் இதுதான், ஒரு சரக்கு கடையில ஒரு சரக்கு திருடிட்டு போனதுக்கா நீங்க வந்து சேஸ் பண்ணி போய் ஒரு ஃபேமிலி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. கேஸ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு மாத்தி விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த விக்டிம்ஸ் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸையும் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த விக்டிம்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகுல்நாத், அவங்களுக்கு வந்து வயசு 33, அண்ட் அவங்களோட ஒய்ஃப் அஸ்வித்தா, அவங்களுக்கு ஐ திங்க் 27 நினைக்கிறேன். அப்புறம் அந்த குட்டி பையன், 3 மாச குழந்தை, அவங்களோட பேர் வந்து ஆதித்யா விவான், அண்ட் ஊர்லேருந்து வந்த தாத்தா பாட்டி, அவங்க பேர் வந்து மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை, அண்ட் அவங்களோட ஒய்ஃப் மகாலட்சுமி. ஸோ இவங்களாம் தான் அந்த கார்ல இருந்த ஃபேமிலி. அதுல இப்ப
தாத்தா பாட்டி இந்த குட்டி பாப்பா இப்ப இல்ல. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இன்குயரி பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹைவேக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த யூஹால் வேணா இவங்க சேஸ் பண்ணிருக்காங்க. 25 கிலோமீட்டர் வரைக்கும் சேஸ் பண்ணியே அவனால பிடிக்க முடியலன்னா அது அப்பவே டிராப் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. அந்த சூப்பர்வைசரும் அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க வந்து அவன் ஹைவே போறதுக்கு முன்னாடியே இந்த ஆபரேஷனை வந்து இந்த சேஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டோம், ஆனா அவங்க ஏன் வந்து துரத்திட்டே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சேஸ் பண்ணி போகும்போது மேல அந்த லைட்ஸ் போடுவாங்கல்ல சைரன், அதை வந்து நாங்க போட்டுட்டே தான் போனோம். விச் மீன்ஸ் நாங்க வந்து பப்ளிக் வந்து நாங்க ஒரு அலர்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒருத்தர் போறாங்க அவங்க நாங்க சேஸ் பண்ணி போறோம்னு பப்ளிக் அலர்ட்டுக்காக தான் நாங்க அந்த சைரனே போட்டு போனோம். இதெல்லாம் ஒரு சில்லி எக்ஸ்கியூசஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஹைவேல ராங் டைரக்ஷன்ல நீங்க என்ன சைரன் போட்டு போனாலும் யாராலையும் அவங்களோட ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இன்சிடென்ட்ல அந்த கார் மட்டும் டேமேஜ் ஆகல, அந்த கார்ல இருந்தவங்க மட்டும் இறக்கலாம், அதுக்கு பின்னாடி இருந்த 6 காருமே வந்துட்டு அந்த கொலிஷன்ல வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் சைரன் போட்டு போன பப்ளிக்கு நான் அலர்ட் கொடுத்துட்டேன்னு சொல்றது வந்து அது ரொம்ப ஒரு சில்லியான எக்ஸ்கியூஸ். இதுல என்னன்னா, நேத்தி தான் வந்து இந்த சஸ்பெக்ட்ஸோட லிஸ்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த திருடிட்டு போனாங்கன்னா அந்த டிரைவரும் அந்த கூட இருந்த பேசஞ்சரும் யாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாலும் ஒரு பையன், அவனுக்கு வந்து 21 வயசு தான். அந்த பையன் பேர் வந்துட்டு ககன்தீப் சிங். $5,000 கீழே திருடினா இங்க ஒரு பெரிய கேஸா எடுத்துக்க மாட்டாங்கிறதுனால அந்த $5,000 கீழே இருந்த தெஃப்ட் நிறைய கேசஸ்லயும் நிறைய ராபரி கேசஸ்லயும் இந்த பையன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். அண்ட் அவன் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன கிரைம்ங்கிறதுனால அவனை வந்து பெயில விட்டுட்டாங்க, அவனை வந்து ஜெயில போடல. அண்ட் அந்த கேசஸ்க்காக அவன் மே மாசம் 14 அன்னைக்கு வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கு. இந்த பையன் இதுக்கு முன்னாடி ஓக்வில்ல இருக்கிற எல்சிபிஓக்கு போய் இதே மாதிரி ஒரு வயலன்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு ஜாமீன் எடுக்க வந்து $2,000 பே பண்ணி நான் வந்து ஜாமீன் எடுத்தவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லி, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ இனிமே எல்சிபிஓ ஹோம் டிபோக்கெல்லாம் போகக்கூடாது, எந்த ப்ராவின்ஸ்ல இருக்கிற கடைக்குமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவனை வந்து பெயில விட்டுருக்காங்க. அண்ட் அந்த கேஸுக்கு வந்து அவனை May 14 ஆஜராக சொல்லியிருக்காங்க. கூட பேசஞ்சர் சீட்ல இருந்த ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 38 வயசா, அவங்க பேர் வந்து மன்பிரீத் கில்லா. அவங்க மேலையும் நிறைய வந்து ராபரி கேசஸ் இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஆட்டோ தெஃப்ட் இந்த வழியெல்லாம் திருடி விற்கிறாங்கல்ல, அந்த கேசஸுமே அவங்க மேல நிறைய இருந்திருக்கு. ஆனா அவங்க அந்த கேசஸ்க்கு எல்லாம் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவும் ஆயிருக்காங்க. இதுல எல்லாருமே எங்க கேள்வி வருதுன்னா, அப்ப உங்களோட பெயில் சிஸ்டம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்றவங்களுக்கு பெயில் கொடுத்தீங்க அப்படிங்கறதுதான் இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஒருவேளை பெயில் வரா, பெயில் இல்லாம அவங்க வந்து ஜெயில நீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது இல்ல அப்படிங்கறதுதான் இப்ப இங்க எல்லாருமே கேக்குறது. ஆனா இங்க இருக்கிற லாயர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பெரிய கிரைம் இல்ல, அதனால வந்து வெளியே போய் இதை விட பெரிய கிரைம் பண்ணுவாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து நாங்க ஜெயில் கொடுப்போம், இது வந்து எங்களுக்கு சின்ன கிரைமா இருந்ததுனால நாங்க வந்து பெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பெயில் கொடுத்து வெளியே அனுப்பணும்னா அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா அவங்க மேல இருக்கிற கேசஸையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. இங்க வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற லா சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் நம்ம குற்றவாளின்னு சொல்றோம்னா அவங்களோட குற்றம் வந்து நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க வந்து இன்னசென்ட் தான் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கிற லா சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து வெளியே போய் இந்த மாதிரி பெரிய கிரைம் பண்ணுவாரு பண்ண மாட்டான்னு நீங்க எதை வச்சு டிசைட் பண்றீங்க? இப்ப இந்த வண்டி ஓட்டிட்டு பையனுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண திருட்டாதான் இருக்கும். அவருக்கு வந்து இது 10/11 அவ்வளவுதான், என்ன பிடிக்க போறாங்க, கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்க போறாங்க, பெயில் கொடுக்க போறாங்க, வெளியே வர போறோம், இன்னொன்னு பண்ண போறோம், இப்படிதான் அந்த பையன் நினைச்சிருப்பான். இப்ப இதே வந்து அவங்க ஒழுங்கா வந்து இது எல்லாத்தையும் விசாரிச்சு இவன் எத்தனை பண்ணிருக்கான் என்னன்னு பண்ணிட்டு இவனை பிடிச்சி ஜெயில போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. இப்ப இதுல யார தப்பு சொல்றது, பெயில் கொடுத்தவங்களை தப்பு சொல்றதா, இல்ல அந்த 21 வயசு பையனா சொல்றதா, இல்ல ராங் டைரக்ஷன்ல போறான் அப்படின்னு தெரிஞ்சும் சேஸ் பண்ணி போன போலீஸ் ஆபீசர்ஸ் சொல்றதா, இதுல யார தப்பு சொல்றது? இப்ப யார இத பிளேம் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேமிலியே போயிடுச்சு. அந்த குட்டி பாப்பா, அது ஒரு 3 மாசம் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஆசாசியா வந்த அந்த தாத்தா பாட்டி என்ன ஆனாங்க? இப்ப ரீசெண்டா அந்த அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தா அப்படியே நமக்கு ஒரு மாதிரி நெஞ்சு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அவங்க பேசுறது. ஏன்னா அந்த தாத்தா பாட்டி சென்னையில இருந்து வந்து
ரெண்டு நாள் தான் ஆச்சான், ஊருக்கு வந்தே ரெண்டு நாள் தான் ஆச்சான். அவங்க சொல்றாங்க, இப்ப நான் வீட்டுக்கு போனா என் குழந்தையோட டாய்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், எனக்கு அதெல்லாம் பார்த்தா என்ன தோணும், எங்களால எங்க குழந்தைய திரும்ப எங்களால கையில தூக்கி கொஞ்சம் கூட முடியாது. அண்ட் அந்த தாத்தா இருக்காருல, அவரு ரீசெண்டா தான் ரிட்டையர் ஆனாங்க, அவங்க அவங்க எவ்வளவு எக்ஸைட்டடா வந்திருப்பாங்க, அவங்க தான் பேர குழந்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல யார நீங்க பிளேம் பண்ணுவீங்க? அந்த ஆபரேஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியும் நீங்க ஏன் சேஸ் பண்ணி போனீங்கன்ற இருக்குல்ல, ஒரு ரீசன் இருக்குல்ல. அது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, போலீஸ் ஆபீசர்கிட்டயே நீ வந்து கத்தி வச்சு மிரட்டுறியா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ கிளாஷ்ல பின்னாடியே அவனை துரத்திட்டு போய் எப்படியாவது அவனை புடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல போன மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல யார தப்பு சொல்றதுன்னே தெரியல. அந்த ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து இப்ப உயிரோட இல்ல, அவன் வந்து செத்து போயாச்சு. அந்த பேசஞ்சர் சீட்ல இருந்தவருக்கு வந்து சிவியர் இன்ஜூரி, அண்ட் இப்ப அவர் மேல எந்த கேஸுமே இல்ல. அந்த தாத்தா பாட்டியோட ஃபியூனரல் வந்து மண்டே அன்னைக்கு நடந்திருக்கீங்க, அண்ட் அந்த குட்டி பாப்பாக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதோ ஒரு நாள் டொரண்டோல பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப டிப்ரெசிங்கான நியூஸ் எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருக்குமே இது ரிலேட்டபிளா இருக்கும். எனக்கு எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா கேட்டுட்டு எனக்கு என்னன்னா, அந்த தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா அவங்க பேர குழந்தைய பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருப்பாங்க. அண்ட் அந்த மதர் இருக்காங்கல்ல, அவங்க இப்பதான் அவங்க டெலிவரி எல்லாம் கோத்ரூ பண்ணிருப்பாங்க. சோ அது மாதிரி எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க அந்த ஒரு இன்சிடென்ட்ல. என்னால அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. எனக்கு என்னன்னா, உங்களெல்லாம் எந்த விசால உள்ள விடுறாங்கிறத எனக்கு தெரியல. சோசியல் மீடியாலாம் எடுத்து பார்த்தா எல்லாரும் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் மேல. எல்லாருமே இப்ப கூட நீங்க எடுத்து பாருங்க சோசியல் மீடியால, எல்லாருமே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ணது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டா ஆமா தப்பு தான், ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சேஸ் பண்ணி போறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறத கன்சிடர் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் பப்ளிக் சேஃப்டி அங்க ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி வந்து நீங்க கண்டுக்காம உங்களோட ஜஸ்ட் ஒரு ஈகோ கிளாஷ்க்காக போய் அவனை போய் பிடிக்க போன மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், இந்த வீடியோவை எனக்கு எப்படி இதை முடிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. இது எல்லாருக்குமே ஒரு டிப்ரெசிங்கான ஒரு ஸ்டோரி. அந்த ஃபேமிலியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப எல்லாமே போயிடுச்சு, அவங்க அப்பா அம்மா அந்த குட்டி பையன் அண்ட் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒய்ஃபும் சரி அவங்களும் சரி ரெண்டு பேருமே இப்ப சிவியர் இன்ஜூரியில தான் இருக்காங்க. வித் வெரி ஹெவி ஹார்ட் நான் வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களெல்லாம் நான் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பை பை, டேக் கேர்.